என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு டி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்கன்னா, லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா, கொடுத்துக்கூடிய கிவன் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல எல் எடுக்கணும். எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி அப்படின்னா லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு ரெண்டு சைடும் எல் எடுங்க, எல் ஆஃப் இந்த டி ஸ்கொயர். இதுக்கு வந்து என்ன, ரெண்டு சைடு என்ன எல் எடுத்திருக்கோம், லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்திருக்கோம். இப்போ இதனுடைய ஃபார்முலா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதனுடைய ஃபார்முலா வந்து என்ன, இங்கே பாருங்கள், எல் ஆஃப் டி பவர் என் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை எஸ் பவர் என் ப்ளஸ் ஒன்னு சொல்லி நம்ம ஒரு ஃபார்முலா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். சரிங்களா, இப்போ இந்த ஃபார்முலா வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். இந்த என் இருக்கிற இடத்துல என்ன இருக்க பாருங்கள், என் இருக்கிற இடத்துல டூ இருக்குங்களா, அப்போ இங்கே என் ஃபேக்டோரியல்னு கொடுத்தோமா, அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வரும், டூ ஃபேக்டோரியல்னு வரும், டிவைடட் பை எஸ் பவர் என் கூட ஒன்னை வந்து ஆட் பண்ணோம். இங்கே என்னுக்கு பதில் என்ன இருக்குது, டூ இருக்குங்களா, டூ கூட என்ன ஒன்னை வந்து என்ன பண்ணால் ஆட் பண்ணோம், டூ ப்ளஸ் ஒன். அப்போ என்ன என்ன ஆன்சர் வரும், டூ ஃபேக்டோரியல் டிவைடட் பை எஸ் பவர் த்ரீன்னு வருங்களா. இது இதோட நேம் வந்து என்ன, ஃபேக்டோரியல். இப்போ ஃபேக்டோரியல்னு என்னென்னா, இப்போ டூ ஃபேக்டோரியல்னு என்னென்னா டூ இன்ட்டு ஒன்னுன்னு போடணும். இப்போ த்ரீ ஃபேக்டோரியல் என்ன பண்ணால் த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன்னு போட்டு இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இப்போ வந்து டூ ஃபேக்டோரியல் வந்து மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், டூ வரும், டூ டிவைடட் பை எஸ் க்யூப். இதுதான் லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ஸ்கொயருடைய ஆன்சர். இப்போ இதை வந்து நம்ம கால்குலேட்டர் கூட போடலாம். ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியல் வந்து எப்படி கால்குலேட்டரில் போடலாம்னா, அங்கே பாருங்கள், ஷிஃப்ட் அமுத்தி எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்னுங்கிற பட்டன் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேக்டோரியல் வந்துடும். இப்போ பாருங்கள், டூ ஃபேக்டோரியல் இதை நான் வந்து கால்குலேட்டரில் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். டூ அமுத்திட்டு ஷிஃப்ட் அமுத்திட்டேன், இங்கே பாருங்கள், எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்னுங்கிற பட்டன் இங்கே இதை அமுத்துனீங்கன்னா ஃபேக்டோரியல் வந்துச்சு. அப்போ டூ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு அமுத்தினீங்கன்னா டூ. அதே மாதிரி பாருங்கள், த்ரீ ஃபேக்டோரியல்னா த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன்று வந்து நம்ம மேனுவலாக பண்ணும்போது பண்ணுறது. இப்போ த்ரீ டூ சார் என்ன, சிக்ஸு. சரிங்களா, இப்போ அதை வந்து கால்குலேட்டரை போடலாம். த்ரீ ஃபேக்டோரியலுக்கு என்ன பண்ணுவோம், ஷிஃப்ட் அமுத்தி எக்ஸ் பவர் வந்து மைனஸ் ஒன்று அமுத்திங்கன்னா ஆன்சர் வந்து சிக்ஸ் வந்துடும். சரிங்களாம்மா, இப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து என்ன, எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு டீன்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். இதுக்கு லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்க சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம், ரெண்டு சைடு எல் எடுக்கலாமா, எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி, அடுத்து என்ன பண்ணலாம், எல் ஆஃப் வந்து டீன்னு எடுக்கலாம். ஓகேவா, அப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன, அதாவது டீனுடைய பவர் வந்து என்னென்னா ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ எல் ஆஃப் டி பவர் என் ஈக்குவல் டு பவரில் என்ன இருக்குது, என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை எஸ் பவர் என் ப்ளஸ் ஒன்று தான் இதனுடைய ஃபார்முலா. இப்போ என் இருக்க இடத்துல நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குது, ஒன் இருக்கா, அப்போ என்ன கொடுக்கலாம், ஒன் ஃபேக்டோரியல் டிவைடட் பை எஸ் பவர் பவரில் இருக்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கூட ஒன்று ஆட் பண்ணும். அப்போ வந்து என்ன, ஒன் ப்ளஸ் ஒன். இப்போ ஒன் ஃபேக்டோரியலில் கால்குலேட்டர் அடிக்கலாமா, ஒன் அமுத்திட்டு ஃபேக்டோரியலுக்கு என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அமுத்தி எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்னுங்கிற பட்டன் அமுத்துங்க. என்ன வந்து, ஒன் ஃபேக்டோரியோட ஆன்சர் ஒன் டிவைடட் பை எஸ் பவர் ஒன் ப்ளஸ் ஒன் வந்து டூ. அப்போ எல் ஆஃப் டீனுடைய ஆன்சர் வந்து ஒன் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர். இதுதான்